இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஸ்பாயில் ஆக்கக்கூடிய ஒரு 5 மோசமான ஹேபிட்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 ஹேபிட்டில் ஏதாவது ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 5 டேஞ்சரஸான ஹேபிட்ஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே அதை குவிட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் உருப்படுறதுக்கான வழியை தேடுங்க. முதல் விஷயம் என்னென்னா, காலையில் ரொம்ப லேட்டாக எந்திக்கிறது. காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திக்கிறது, வேறு எதுவுமே உருப்படியாக செய்யாமல் இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையான விஷயம் காலையில் லேட்டாக எந்திக்கிறது. இந்த ஒரு மோசமான ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் தட். நைட்டு சீக்கிரமாக படுக்க போங்க. நைட் ஒரு 11 மணிக்கெலாம் படுத்துருங்க. காலையில் ஒரு 6 இல்லை 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. ஸோ நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கணும், காலையில் எந்திரிச்சு பேப்பர் படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் காலையில் ரொம்ப லேட்டாக எந்திக்கிறது மிக 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 ஒரு மோசமான ஒரு விஷயம். அது உடல் ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மன ரீதியாகவும் நம்மளை ரொம்பவே பாதிச்சிடும். அதனால் அதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக நான் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு மோசமான பழக்கம் என்ன அப்படின்னா, லேட் நைட் சாப்பிட்றது. லேட் நைட், நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது. இந்த மாதிரியாக சாப்பிட்றதுனால உங்களோட இன்டஸ்டைனில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லிவர் சம்மந்தமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கிலேயோ சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவீங்க. அது உங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டு லேட்டாக சாப்பிட்றத கூடுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10, அவ்வளோதான். அதுக்கு மேலே தயவு செஞ்சு உணவு எடுத்துக்காதீங்க. நைட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து காலையில் சீக்கிரம் இருந்தீங்க. இதுதான் ஒரு நல்ல வாழ்வியலுக்கான ஒரு அடையாளம். ஸோ இந்த லேட் நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நம்மளால் பார்க்க முடியுது. அதை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. 3வது நம்மளை கொல்லக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸோ இந்த சிகரெட் பிடிக்கிறதும் இந்த தண்ணி அடிக்கிற பழக்கமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கான ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ், ப்ராப்பரான அட்வைசஸ் எடுத்துகிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் 40 வயசுக்கு மேலே ஒரு 35 வயசை தாண்டும் போதே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுத்துவது மட்டும் பத்தாது, குடும்பத்திலையும் நமக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த குடி அப்படிங்கிற இந்த சாத்தான், இந்த சிகரெட் அப்படிங்கிற சாத்தான்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகளை எடுங்க. அதுக்கு நிறைய ஹோம்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ப்ராப்பரான ஆட்களை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி பாருங்கள். இல்லை இதெல்லாம் கெத்து, சிகரெட் அடிக்கிறது கெத்து, தண்ணி அடிக்கிறது கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாசமாக போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்கிறத மனசில் ஆக்கிக்கோங்க. ஸோ அதனால் அந்த பழக்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு நல்வழிப்படுறதுக்கான ஒரு வழியை யோசிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும். எப்படி சிகரெட் அடிக்கிறதுலேருந்து வெளியே வர்றது, எப்படி தண்ணி அடிக்கிறதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறத பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதனால் இதை நான் விடணும்னு நினைக்கிறது தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் அடியாக இருக்கும். மற்றபடி இதை எப்படி விடுறதுங்கிறத பற்றி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உடலை பற்றி அக்கறையே இல்லாமல் ஒர்க் அவுட்டோ இல்லை வந்து எக்ஸசைஸோ பண்ணாமல் இருக்குது. ரொம்ப ஸ்டவுட்டாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, உடல் மீது அக்கறையே இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜங்க் ஃபுட்டாக உள்ள அனுப்புறது, ஃபேட்டான உணவுகளாக சாப்பிட்றது, அதோடு மட்டும் நிறுத்தாமல் எக்ஸசைஸை எதுவுமே பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக பாதிச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு வைஸ் வர்சா மாதிரி தான். ஸோ இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் ஒபேஸ், உங்களுக்கு ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கான டயட் பிளான் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நான் ஃபேட்டாக இருக்கேன், நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுலே இருந்துட்டு அந்த லைஃப் ஸ்டைலே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. ஆயில், ஸ்வீட், ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான உணவு எடுத்துக்க ஆரம்பிங்க. லைஃப் மாறும், ஃபிசிக்கல் ஹெல்த் மாறும். ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் மாறிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராக்ரெஸும் நல்லாயிருக்கும். ஸோ ஒபேஸாக இருக்கிறவங்க உடம்பு மேலே அக்கறை இல்லாமல் இருக்காதிங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். கடைசி 5வது விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங். ஸோ இது இயல்பாக எல்லாத்துக்குமே உண்டு, இந்த ஓவர் திங்கிங். ஸோ சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு கோட்ஸை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு நெகட்டிவ் தாட்ஸ். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், நல்ல ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் உள்ள பர்சனாக இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா
இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஸ்பாயில் யுவர் என்டையர் டே ஆர் என்டையர் லைஃப். ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஓவர் திங்கிங்கில். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஸோ ஒரு டேக் இட் ஈஸி மைண்ட் செட்டை கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஸோ அந்த டேக் இட் ஈஸி மைண்ட் செட்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி பாசிட்டிவான ஆட்களை எப்போவுமே நம்ம வச்சு சரௌண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை சுற்றி பாசிட்டிவான ஆட்கள் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டேக் இட் ஈஸியாக எடுக்க ஆரம்பிப்போம், ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம சொன்ன அஞ்சு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு கிரேட்டஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், லேட்டாக எந்திரிக்கிறது. இப்போ ஒருத்தன் ஜிம் போக ஆரம்பிக்கிறான், ஒருத்தன் காலைல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா கண்டிப்பாக லேட்டாக எந்திரிக்க மாட்டான், ஒரு 6 மணிக்கே எந்திரிச்சுவான். ரெண்டாவது, நைட்டு லேட்டாக சாப்பிட்றது. ஸோ காலைல சீக்கிரம் எந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன் கண்டிப்பாக நைட்டு லேட்டாக சாப்பிட மாட்டான், 2 மணி 3 மணிக்கு. மூணாவது, சிகரெட் அண்ட் லிக்கர். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக சிகரெட் பக்கமும் லிக்கர் பக்கமும் போகவே மாட்டான். நாலாவது, நான் சொன்னது ஒபேஸாக இருக்கிறவன், நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவன், எக்ஸசைஸில் ஆர்வமாக இருக்கிறவன் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டான். அஞ்சாவது, ஓவர் திங்கிங், மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவன் எக்ஸசைஸ் பண்ணால் அதுக்கான டோப்பமைன் அளவுகள் கரெக்டாக சுரந்து அவனோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாயிடும். ஸோ இந்த அஞ்சு விஷயத்துக்குமே ஒரே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, ஜிம் எக்ஸசைஸ் இல்லைன்னா கிரவுண்டில் ரன்னிங். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் டெஃபினெட்லி ரெடியூஸ் தீஸ் 5 கில்லர் ஹேபிட்ஸ். ஸோ இந்த 5 கில்லர் ஹேபிட்ஸையும் உங்கள் லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணணுன்னா, ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட், ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த்தி, ஸ்டார்ட் ஈட்டிங் க்ளீன். ஸோ இதுதான் ஒரே வழி, எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைன்னா வி வில் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க, ஆரோக்கியமான சாப்பிட ஆரம்பிங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.